الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நீதி தவற நீதி வழங்கும் நடுவரவர்களே, என்னுடன் இப்போட்டியில் பங்கு கொள்ளும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நன்னாளில் உங்கள் முன்னிலையில் சமூக வலைத்தளங்களால் விளையும் நன்மை தீமைகள் என்ற தலைப்பில் உரையாற்ற முன்வந்துள்ளேன். ஆம் நேயர்களே, ஊடகம் உலகரங்கிலே எவ்வளவு பெரிய வகிபாகத்தை வகிக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த விடயமே. அச்சு ஊடகங்கள், இலத்திரனியல் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் என வகைப்படுத்தி நோக்கப்படுகின்றன. ஆதலால் தொடர் ஊடகங்கள் பற்றி இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தை விளங்கிக் கொள்வது அவசியமாகும். இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்களான அல் குர்ஆன் சுன்னா இரண்டையும் மிகைத்ததாக சமூக வலைத்தளங்கள் மாறியிருக்கின்றது. எந்தளவுக்கு என்றால், உலக அரங்கிலே மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக சமூக வலைத்தளம் மாறியிருக்கின்றது. பலரும் இதனை சாதகமாகவும் பாதகமாகவும் பலதையும் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று சமூக வலைத்தளங்களுக்கு பெரும்பாலானவர்கள் பள்ளியாக இருக்கிறார்களோ அல்லது பழக்கப்பட்டிருக்கிறார்களோ என்று விளங்குவதில்லை. எந்த ஒரு நிலையில் பார்த்தாலும் பல பில்லியன் கணக்கான மனிதர்கள் இப்போது சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாக இருக்கின்றனர். ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப் என்பன இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கிய ஊடகங்களாகும். அவற்றிற்கு அடிமையாக இருப்பதென்பது ஒரு சாதாரண விடயமாக கொள்ள முடியாது. ஆம் நேயர்களே, சமூக வலைத்தளங்களில் நன்மைகள் இருக்கின்றன. அதாவது, இந்த உலகம் பூகோள கிராமமாக மாறியிருப்பதற்கும் உலகத்தை சுருக்கி நேரம் இடம் இரண்டையும் கடந்து செல்கிற அளவுக்கு உலகம் சுருங்கியிருப்பதற்கும் மிக முக்கியமான பங்களிப்பு ஊடகம் என்று சொன்னால் அது பிழையானதாக இருக்க மாட்டாது. மேலும் இந்த ஊடகங்களின் ஊடாக கருத்துக்களை சுதந்திரமாக பகிர்ந்து கொள்ளவும் படிக்கவும் உலகளாவிய தகவல்களை உடனடியாக அறிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கின்றது. இவற்றை நன்மையான பக்கங்களாக எடுத்துக்கொண்ட போதிலும் நன்மைகளை விட தீமைகளே அதிகம் என்பது ஒரு கசப்பான விடயமாகும். ஆம் நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்களால் பாதகமான விளைவுகளை இளைஞர்கள், யுவதிகள், சிறார்கள் சந்தித்து வருகின்றனர். ஆன்மீக பண்பாட்டு உள்ள சுகாதார ரீதியான பிரச்சினைகள் தோன்றுவதற்கும் காரணமாகின்றன. இளைஞர்கள், யுவதிகள், சிறார்கள் அடங்கலாக பெரும்பாலானவர்கள் சமூக வலைத்தளத்துக்கு அடிமையாகியுள்ளனர். இதன் விளைவாக சுகாதார கோளாறுகள், ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். மனத்தியாள கணக்கில் அவற்றிலே மூழ்கி போயிருப்பதனால் தமக்கு அருகிலே என்ன நடக்கிறது என்பதை கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றிவிட்டது. இன்றைய ஆய்வறிக்கைகளின்படி கண், மூளை, மன அழுத்தம், மன உளைச்சல் ஏற்படுவதற்கும் சமூக வலைத்தளம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆம் நேயர்களே, சமூக வலைத்தளத்தின் பாவனை காரணமாக பாதகம் என்பது ஆன்மீக பண்பாட்டு பக்கத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. அஜ்னபி மஹ்ரமி வரையறைகள் மீறப்படுகின்றன. குறிப்பாக இச்சமூக வலைத்தளங்களின் ஊடாக முன்பின் அறிமுகமற்றவர்கள் நண்பர்களாவதும் நட்பு கொள்வதும் பெரிதும் அதிகரித்துள்ளன. உங்களில் ஒருவர் ஒரு அந்நிய பெண்ணுடன் தனித்திருந்தால் அவர்கள் இருவரும் மூன்றாவது நபராக ஷைத்தான் காணப்படுகிறான் என்பது அதீஸ் ஆகும். ஆனால் இன்று இஸ்லாமிய வரையறைகள் மீறப்படுகின்றன. இவ்வாறான தொடர்புகளால் பல்வேறு விதமான சீரழிவுகளை இட்டு செல்ல வழிவகுத்துள்ளது. மேலும் குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணமாகின்றன. ஆம் நேயர்களே, கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், சிந்தனை சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் இவற்றிற்கான மிகப்பெரிய களமாக இன்று சமூக வலைத்தளம் இருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டோம். ஆனால் மறுபக்கம் எந்தளவு தூரம் சுதந்திரம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது? பிழையான தகவல்கள், வதந்திகள், பொய்கள், வழிகெட்ட கொள்கைகள், மனித சமுதாயத்திற்கு அழிவு ஏற்படுத்தக்கூடிய கொள்கைகள் வேகமாக பரப்பப்படுகின்றன. ஒருவன் தனது காதில் விழும் தகவல்கள் அனைத்தையும் ஊர்ஜிப்படுத்தாமல் எடுத்து கூறுவது அவன் சொல்லும் பெரிய பொய்யாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் இன்று இஸ்லாமிய வழிகாட்டல்கள் மீறப்படுகின்றது. இது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களின் ஊடாக நாடுகளுக்கு மத்திய சந்தை, சமூகங்களுக்கிடையில், இனங்களுக்கிடையில் பிரச்சினை என்பன ஏற்படுவதற்கு மற்ற ஊடகங்களை விட சமூக வலைத்தளத்தின் ஊடாக அதிகம் நடைபெறுகின்றது என்பது கவலைக்குரிய விடயமாகும். சுதந்திரமான தொடர் ஊடகத்துறையான முழு மனித சமுதாயத்தினரும் நலனை நோக்காக கொண்டு நீதி, சுதந்திரம், மனித உரிமை முதலியவற்றை உறுதிப்படுத்தவும் பாதுகாக்கவும் துணை புரிவதோடு தனி மனித, குடும்ப, தேசியம், சர்வதேச மட்டத்திலான ஒழுக்கமே
மாண்புகளை பேணவும் ஒற்றுமையை நிலைநாட்டவும் எதிர்காலம் சிறப்புறுவதற்கும் சமூக வலைதளம் அவசியம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம்.